சாதம் மீந்துருச்சு, இந்த சாதத்தை வேஸ்ட் பண்ண மனசு வரல. எந்த லெவலில் பொரியுதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டிம்பாதி சேனல். வெயில் நல்லா காயுது. ஸோ எல்லார் வீட்லேயும் வத்தல் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி, இன்றைக்கி சாதம் மீந்துருச்சு, இந்த சாதத்தை வேஸ்ட் பண்ண மனசு வரல. ஸோ இது எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். சோத்து வத்தல், சாப்பாட்டு வத்தல், சாதத்தை அப்படியே உருண்டை பிடிச்சி, இதுக்கு இணை வேறு எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் அரைச்சிக்கலாம் வாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சாதம் பழையுது, மேக்ஸிமம் பழையுது வீட்டில் சாப்பிட்ருவாங்க, இன்றைக்கி சாப்பிடலை. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போட்டுக்கிறேன். நல்லா மசிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த அரைச்ச பழையது சாதத்தை கொட்டிக்கலாம். இப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட மஞ்சப்பொடி ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம், கார மிளகா அப்படி வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து சீரகம், உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதை நல்லா போட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மிளகாப்பொடி போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கூழ் வெத்தலை இருந்தால் பச்சை மிளகாவை வந்து அரைச்சி வேக வைப்பாங்க. இப்போ நம்ம சாப்பாட்டு வெத்தல் அப்படிங்கும்போது சாதத்தில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது, உப்பு மட்டும் போட்டு பொறிச்சோன்னாலும் நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் காரப்பொடி, அதாவது வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நம்ம கலந்துக்கிட்டு பண்ணோன்னா அதை காஞ்ச பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, கலக்கியாச்சு. இப்போது நம்ம இதை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போகலாம். மாடியில் இந்த கட்டில் மேலே தான் இப்போ நான் வந்து காய வைக்க போகிறேன் வெத்தல் போட்டு. இந்த கட்டில் வந்து மேலேயே இருந்துதா, மழை கிழ என்ன மழையில் வை எடுத்து போட இடம் இல்லை, இதை பிரிக்க முடியாது. ஸோ ரொம்ப துரு பிடிச்சிருக்கு. இதை நான் பெயிண்ட் அடிக்கலான் இருக்கேன். உப்பு காகிதம் வாங்கிட்டு வந்து இதை நல்லா சுரண்டிட்டு இதில் வந்து பெயிண்ட் பண்ணலாம்னு ஐடியா. ஸோ அதுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ நம்ம வெத்தல் போடலாம். முதல்ல பாயை இப்படி பிரித்து போட்டுக்கிட்டு ஒரு வேஷ்டி எடுத்துக்கோங்க. பழைய வேஷ்டி இருந்தால் ஓகே, காட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அது அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு காட்டன் வேஷ்டி. அம்மாலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே உருட்டி உருட்டி வச்சுருவாங்க டெய்லி. இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீந்ததுனால நான் உருட்டி வைக்கலை. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பூனால் போடுறேன். இன்னும் கொஞ்சம் கெட்டியமாக இருந்ததுன்னா நம்ம வந்து முறுக்கு பிடிக்கிறதுல புழிஞ்சிடலாம். பட் நான் ஸ்பூனில் தான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த குவான்டிட்டி வரும் இப்படி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இப்படி பண்ணும்போது. இதில் நீங்கள் ஜவ்வரிசி கூட நீங்கள் வந்து மாவாக அரைச்சி போட்டுக்கலாம், இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வரும் ஜவ்வரிசி போட்டிங்கன்னா. பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். காக்கா தொந்தரவு ஜாஸ்தி எங்கள் வீட்டுக்கிட்ட. ஸோ எப்படியும் வந்து இதெல்லாம் சாப்பிட வரும். இப்போ இதை வந்து டஸ்ட்டு வேறு மொட்டை மாடியில் வரும், ஏன்னா காற்றடிக்குது பயங்கரமாக. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிலே இல்லை, அவ்வளோவா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து மீதி இருக்கிற வேஷ்டியில் மீதி இருக்கிற அந்த பார்ட்டை வந்து நான் அப்படியே மூடிட போகிறேன் டஸ்ட்டுக்காக. இப்போ ஒட்டிக்கும், அதனால் ஒரு 1 hour வந்து நான் அப்படியே காயிட்டோன்னு விட போகிறேன். அதுக்குள்ளே காக்கா சாப்பிடுவோம். அது காக்கா சாப்பிட்டது போக மீதி தான் பாருங்கள், காக்கா சாப்பிட்டதுக்கு போக மீதி தான் நமக்கு எவ்வளோ மீறுதோ அதுதான் வெத்தல். இது பாருங்கள், ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ நான் அந்த வேஷ்டியை போட்டு அப்படியே மூடிடுறேன் பாருங்கள், டஸ்ட்டு படாமல் இருக்க. அவ்வளோதாங்க, வாங்க மூடி வச்சாச்சு. சாயந்தரமாக வந்து பார்க்கலாம் இது எப்படி காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட்டுக்காக 2 செங்கல்ல எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி வெயில் அவ்வளோவா காயலை. நான் பாருங்கள், ஈவினிங் 1 மணி 1:30 இருக்கும், ஊம வெயில், அப்படி தான் காஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வத்தல் பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த துணியிலேருந்து நான் பிச்சு எடுத்துட்டேன். மேட்ச் பார்த்துட்டே கடகடன் துணியிலேருந்து எடுத்துட்டேன். ஸோ இதை வெயில் அப்படியே நம்ம காய்ச்சு நாளை ஒரு நாள் காய வச்சேன் பாருங்கள். இதோ இந்த ஈரம் லைட்டாக இதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது இவ்வளோ தான் ஆச்சு. அன்றைக்கி நான் துணியிலேருந்து எடுத்து முரத்தில் புடச்சி காய வச்சேன் இல்லைங்களா, 2 நாளாக மழை பெஞ்சுது. அப்படியே வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சேன். இப்போ பொறிக்கலாம் வாங்க, எந்த லெவலில் பொரியுதுன்னு பார்க்கலாம்.
பாருங்க, வீட்டில் மீந்து போன பழைய சாதம் தான் இது. எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ விற்கிற விலைவாசிக்கு எதையாவது எதையாவது பண்ணி ஒரு டேஸ்ட்டு கொண்டு வந்து இந்த பசங்களுக்கு வத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் பொறிச்சு கொடுத்தாலே அதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுது. பசங்க என்ன சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயந்தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் மீண்ட சாதத்தை ஒரு ஹாஃப் அன் ஹவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி அப்பளோ இல்லை சைட் டிஷ் இல்லாத நேரத்தில் இதை வந்து நம்ம பொறிச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம் ஸ்நாக்ஸாகவும் காலியாகிடும், ப்ரோட்டீனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.